ప్రసన్నం తారుమే తేడి ఉం పాదం తొడుగిరోం దేవా ప్రసన్నం తారుమే తేడి ఉం పాదం తొడుగిరోం యేసువే ఉం దివ్య నామతిలే கூடி வந்தோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம் இந்த நாளுக்குரிய வேத பாடமாக நான்காவது சங்கீதத்தை பார்ப்போம். இந்த சங்கீதத்திலும் தாவீது இறைவனுக்கும் தனக்கும் உள்ள அந்த அந்யோனிய உறவையும் தெய்வாம்சங்களையும் தெய்வத்தினால் தனக்கு கிடைக்கும் கர்த்தரின் மூலமாக ஒரு மெய் பக்தன் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களையும் பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் மிகவும் அழகாக கூறுகிறார். முதலாவது வசனம், நீதியின் தேவனே என்று ஆரம்பிக்கிறார். நீதியின் தேவனே, இதிலிருந்து என்ன தெரிகிறது? தேவனை மையமாக கொண்டு இந்த சங்கீதம் பாடப்பட்டுள்ளது. நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நான் நெருக்கத்தில் இருந்த பொழுது எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். என்ன நெருக்கம்? அநேகரால், துன்மார்க்கரினால், பொறாமைக்காரர்களால், தன்னுடைய சொந்த மகனினால் வந்த நெருக்கம். நான் நெருக்கத்தில் இருந்த பொழுது உம்மை கூப்பிட்டேன், நீர் என்னை விசாலத்தில் நிறுத்தினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் நான் விண்ணப்பம் செய்ய போகிறேன், இப்பொழுது அந்த விண்ணப்பத்தை கர்த்தாவே கேட்டருளும் என்று முதல் வசனத்தை முடிக்கிறார். இரண்டாவது வசனம், கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். மனுபுத்திரர்கள் என்ன பண்றாங்க? அவமானப்படுத்துகிறார்கள். எப்படிப்பட்ட மனுபுத்திரர்கள் தேவ பிள்ளைகளை ஒரு நீதிமானை பொறாமையின் நிமித்தம் அவமானப்படுத்துவார்கள், தேவ மகிமையை உணராமல் போவார்கள். ஆம், தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, இரண்டாவது வசனம், மனுபுத்திரரே, மனிதர்களை பார்த்து துன்மார்க்கமாக பொய்யை நம்பி மாயையான வாழ்க்கையை பின்பற்றுகிற மனிதர்கள், பொய் பேசுகிற மனிதர்கள், வீணாக நீதிமான்களை பகைக்கிற மனிதர்களை நோக்கி, மாயையான உலகத்தை நம்பி அதன் பின்னால் போகிற மனிதர்களை நோக்கி சொல்கிறார், மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி? கர்த்தர் இங்கு மகிமையாக வெளிப்படுத்துகிறார். என்னுடைய மகிமை, என்னில் வாசமாய் இருப்பவர் என் தேவன் மகிமையாய் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். எதுவரைக்கும் நீங்கள் அவமானப்படுத்துவீர்கள்? வீணானதை, வீணான மாயையான மாய்மாலமான உலகத்தை ஏன் பின்பற்றுகிறீர்கள்? பொய்யை ஏன் நாடுகிறீர்கள் என்று கேள்வியோடு முடிக்கிறார். அப்படி மாயைக்குள் போகிறவர்கள் பொய்யை நாடிக்கொண்டு போய்விடுவார்கள், மாய்மாலத்தை விரும்புகிறார்கள். இங்கு சேலா என்ற வார்த்தை அடிமை சொல்லியிருக்கிறேன். இங்கு நிறுத்தி, சற்று நிறுத்தி நம்மை நாமே ஆராய்வோம், கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம் என்று பொருள். இங்கு நிறுத்தும் பொழுது நாம் எப்படி பொய்யை விரும்புகிறோமா, பொய் பின்னால் போகிறோமா, மாய்மாலமான உலகத்தை பின்பற்றுகிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மூன்றாவது வசனம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நீங்கள் அவன் மேல் பொறாமைப்பட்டு மகிமையை அவதூறாக பேசினாலும் அவமானப்படுத்தினாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீதிமானை தமக்காக தெரிந்து கொண்டார் தேவன் என்பதை நீங்கள் அறிய மாட்டேன் என்கிறீர்களே. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நான் கூப்பிட்டால், அதாவது இங்கு உத்தமர்களுக்கும் நீதிமான்களுக்கும் மெய் பக்தனுக்கும் முன்னோடியாக தாவீது தன்னை நிறுத்தி அனைத்து பக்திமான்களுக்கும் ஒரு சான்றாக நின்று பேசுகிறார், பரிந்து பேசுகிறார். நாங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயம் கேட்பார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு மெய்யாய் அவரை நோக்கி கூப்பிடுவோமானால்
கேட்கிற தேவன், ஆளோட்டிகளின் நிமித்தம் பாடுபட்ட இஸ்ரவேல்களின் கூக்குரலுக்கு செவி கொடுத்த தேவன், அன்னாளின் ஜபத்திற்கு செவி கொடுத்த தேவன், தாவீதின் ஜபத்திற்கு செவி கொடுத்த தேவன், இன்னும் பக்தர்களின் மெய் அன்போடு தேவனை தொழுது கொள்ளும் மெய்யான தேவ பிள்ளைகளின் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் தேவனுடைய அன்பான பிள்ளைகளே. இப்படியாக முதல் மூன்று வசனங்கள் பக்தியுள்ள ஒரு மனிதனுக்கும் அவனுடைய தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவை காட்டுகிறது, துன்மார்க்கனுக்கும் உள்ள வேறுபாட்டை எடுத்து காட்டுகிறது. இரண்டாவது, நான்காவது, ஐந்தாவது வசனம், நீதிமான் என்ன செய்ய வேண்டும்? பக்திமானுக்கும் நீதிமானுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பக்தியாய் மெய் அன்போடு இறைவனை தொழுது கொள்பவர்கள் நிச்சயமாக நீதியின் பாதையில் நடந்து நீதிமான்களுக்குரிய சிலாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்கள். நான்காவது வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள். முதல் வேண்டுகோள், பாவம் செய்யாதிருங்கள். பாவம் என்றால் என்ன? அநீதி அத்தனையும் பாவம் தான். துன்மார்க்கத்துக்கு தப்பி ஓடுவதுதான் நீதி. பாவம் செய்யாமல் இருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும், அப்பனா கோபம் படலாமா? பாவம் தான் செய்யக்கூடாதா? பாவம் செய்யவே கூடாது. கோபம் கொண்டாலும், பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் கோபப்படலாம், சிலர் திருந்துவதின் நிமித்தம் கோபப்படலாம், நன்மை செய்ய கோபத்தை நாம் உபயோக, கோபப்படுவது போல் பிள்ளைகளை சில பேர் சிட்சிப்பார்கள், அது தவறில்லை. கோபம் கொண்டாலும் கோபமும் படாதீர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் கோபம் சமயத்தில் வந்தாலும், நீதியின் நிமித்தம் நீங்கள் கோபப்பட்டாலும், பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் நீங்கள் கோபப்பட்டாலும், பாவம் மட்டும் செய்யாமல் இருங்கள். பக்திமான்களே, தேவனை தொழுது கொள்கிறேன் என்று சொல்கிற பிள்ளைகளே, நீதிமான்களாக இருக்க விரும்புகிற பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது முதல் வேண்டுகோள். மோசேயின் கூக்குரலுக்கு பதில் கொடுத்த தேவன், மோசேயை அழைத்த தேவன், நீதிமானாய் இருந்த மோசேயை அழைத்தாரே. யோபு என்ற பக்தன் வேதத்தில் உத்தமமாய் நடந்து நீதியாய் காரியங்களை நடப்பித்த ஒரு நீதிமான், அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இக்கட்டில் இருந்து, பொறாமைக்காரர்கள் சாத்தானின் சோதனைகளில் இருந்து மீட்கப்பட்டு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் அல்லவா? அதே போல் உத்தமர்களின் கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கேட்பார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். ஆமென் சேலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தூங்கும் பொழுது எப்படி இறைவனோடு பேச முடியும்? நீதிமான்களும் பக்திமான்களும் இப்படி பேசி பழகி கொள்ள வேண்டும். நித்திரைக்கு தனிமையாக நித்திரை செய்வோம். அப்பொழுது நாம் இறைவனோடு இதயத்தில் சம்பாஷிக்க, பேச, இறைவனோடு உறவாட அது சரியான தகுந்த நேரம். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஐந்தாவது வசனம், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நாம் படுக்கையில் நீதியின் பலிகளை செலுத்தலாமே. ஆம், அந்த நாளில் நடந்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லலாம், இறைவனை துதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம், இறைவின் ஆசீர்வாதங்களுக்காக விண்ணப்பிக்கலாம். அதிகாலையில் நான் புதிய பலத்தோடு புதிய கிருபையோடு உம்முடைய ஆசியினாலும் அருளினாலும் நான் நித்திரையை விட்டு எழும்ப வேண்டும் என்று ஜெபிக்கலாம். யார் யாருக்காக நாம் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்க முடியுமோ, ஏறெடுக்க வேண்டுமோ, நீதியின் விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாமே. இறைவனோடு இதயத்தில் படுக்கையில் பேச நீதிமான்கள் பழக வேண்டும் என்று தாவீது சொல்கிறார். ஆமென். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். செலுத்தினால் பட்ட என் தேவன் நான் பேசுவதை கேட்கிறார். அவர் பேசும் மெல்லிய சத்தத்தை நான் கேட்க நிசப்தமான இந்த இரவு வேளை எனக்கு பயன்படுமே என்று பேசலாமே. இறைவனோடு நாம் பேச நிசப்தமான படுக்கை நேரத்தில், அந்த முன்னிரவு நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய அன்பான பிள்ளைகளே. அப்பொழுது தேவன் சுகமான நித்திரையை கொடுப்பார் என்பது நிச்சயம். நீங்கள்
நீதியின் பலிகளை செலுத்தி, நீதியின் பலிகளை செலுத்துவான். மூன்றாவது காரியம், நான்காவது காரியம், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பான். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கும் வேண்டும். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, ஆறாவது வசனம், எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். ஆம், நம்மை சுற்றி இருப்பவர்கள், இவன் உலகத்தோடு ஒட்டாதவன், ஒவ்வாதவன், ஏதாவது நியாயமானபடி ஒரு அலுவலகத்தில் ஒரு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும் என்றாலும் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவன் அட்ஜஸ்டபிள் கிடையாது, வளைந்து கொடுக்க மாட்டான், நீதி பேசுவான், நியாயம் பேசுவான், உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுவான் என்று சொல்லி புறம்பே தள்ளி விடுவார்கள், பின்னால் தள்ளி விடுவார்கள். ஆனால் இறைவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்ற காலத்தில் நீதிமானை அவன் எண்ணுவதை விட, நினைப்பதை விட, நினைக்க முடியாத அளவுக்கு, எப்படி ஆடுகளின் பின்னால் சென்ற தாவீதை அரசரவையில் அரசனாக அரியணையில் உயர்த்தினாரோ, யோசேப்பை உயர்த்திய தேவன் நம்மை உயர்த்துவார். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், மெய்யாய் கூப்பிடுங்கள். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும். இது வந்து ஜெபம். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை நீர் எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும். அப்படி என்றால் தேவன் ஒளியாயிருக்கிறார். ஏசாயா 60வது அதிகாரத்தில் தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, தேவ மகிமை உன்மேல் உதித்தது, தேவனுடைய மகிமை நம்மேல் உதித்த உடனே ஒரு நீதிமான் நிச்சயம் பிரகாசிப்பான். அவனுடைய ஒளியினிடத்தில் ஜனங்கள் ஓடி வருவார்கள். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, இப்படியாக ஆறாவது வசனம் ஒரு விண்ணப்ப ஜெபமாக, கர்த்தாவே நீர் என்னில் பிரகாசியும் என்று தாவீது ஒரு உதாரண ஜெபத்தை நமக்கு செய்து காட்டுகிறார். தேவ மகிமை எவன் மேல் உதிக்கிறதோ நிச்சயமாக அவன் ஒரு நீதிமானாக, பாக்கியவானாக, அநேகரை நீதிக்கு உட்படுத்தும் மனிதனாக மாறுகிறார். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, 7வது 8வது வசனம், அப்படி மாறின நீதிமான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வான். ஆகாரம் ஆகாரத்தினால் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கும் காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை இதயத்தில் தந்தீர். இதயம் பொங்கி பூரிக்கும் அளவு தேவன் சந்தோஷப்படுத்துவார். 8வது வசனம், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். கர்த்தரால் மட்டும்தான், உம்மால் மட்டும்தான் என்னை தத்தளிப்பு இல்லாமல், கவலை இல்லாமல் சுகமாய் தங்க பண்ண முடியும். அதை உம்முடைய கரங்களில் உள்ளது, நான் வாழ்வதும் நான் மாய்வதும் உமது கரங்களில் உள்ளது என்று தன்னை அர்ப்பணிக்கிறார். சமாதானத்தோடைய படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். எப்படிப்பட்ட உலக பிரச்சனைகளானாலும் அந்த இதய சமாதானம், உள்ள சமாதானத்தை தந்து, இல்லறத்தில் உள்ள பிரச்சனைகளோ சமுதாயத்தினால் வந்த பிரச்சனைகளோ எதையுமே பொருட்படுத்தாமல் இறைவனோடு நாம் பேசிக்கொண்டு நித்திரைக்கு கடந்து செல்லும் பொழுது சுகமாய் தங்க பண்ணி தேசத்தில் உள்ள சுபிட்சத்தினால் ஆசீர்வதிப்பார். இப்படியாக நாம் தேவ மகிமை நம்மில் உதிக்க நாமும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தேவனே, அப்பா, இந்த சங்கீதத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள நீர் ஆவியானவரின் மூலமாய் உதவி செய்தீரே, நன்றி ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொருவரும் கூப்பிடும் சத்தத்திற்கு செவி கொடுப்பீராக. ஆம் ஆண்டவரே, அவர்கள் எந்த இக்கட்டான பொசிஷன்ல, எந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும், அப்பா இருளில் இருந்தாலும் ஒளியான நீர் அவர்களில் பிரகாசிங்க சுவாமி. பாவ இருளோ, வியாதி இருளோ, துன்ப இருளோ ஆண்டவரே, கஷ்டம், துக்கம், கண்ணீர் எதுவானாலும் அப்பா, வறுமையானாலும் சுவாமி அப்பா, துரோகங்களானாலும், எந்தவித சூழ்ச்சிகளானாலும், எல்லா இருளையும் மாற்றி ஒளியின் பிள்ளைகளாக நீர் அவர்களில் பிரகாசித்து ஒளிமயமான எதிர்காலத்தை கட்டளையிடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ண செய்கிற தேவன் சுவாமி,
உம்மால் மட்டுமே இயலும். தாழ்த்தி உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.